அப்படியே ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்தாக்கா. இது வெள்ளரிக்காயா தம்பி? நீங்க வெள்ளரிக்காயலாம் சாப்பிட கூடாது, கம்முன்னு போயிடுங்க. ஏன் நான் சாப்பிட கூடாது? இங்க பாருங்க, வெயில் காலத்துக்கு வர்ற எல்லா பிரச்சனைக்கும் மருந்து இந்த வெள்ளரிக்காய் தான். இது எப்படி சாப்பிடணும்ன்ற வரைக்கும் எனக்கு தெரியும், ஆனா நீங்க வெள்ளரிக்காய் சாப்பிட கூடாது, உங்களுக்கு நான் தர மாட்டேன். அதாங்க கேக்குறேன், ஏன் நான் மட்டும் சாப்பிட கூடாதுன்னு சொல்றீங்க? பொறுங்க, முத இந்த வெள்ளரிக்காய் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சாதாரணமான காய் நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க நல்லா ஃபிட்டா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த வெள்ளரிக்காய் தான் சாப்பிடணும், ஏன்னா இது எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்புல வெயிட்டே போடாது, ரொம்ப கலோரி கம்மியானது. அதனால வெயிட்ட குறைக்கணும் நினைக்கிறவங்க அந்த வெள்ளரிக்காய் கண்டிப்பா சாப்பிடலாம். வெயிட்ட குறைக்குமா வெயிட்ட போடாதா? அப்ப எனக்கு தாக்க அந்த வெள்ளரிக்காய் வேணும், நான் ரெண்டு எடுத்துக்கிறேன். தம்பி நீங்க சாப்பிட கூடாது சொன்னா கேளுங்க. வயிற்று புண்ணு இருக்கவங்க எல்லாம் இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டாங்கன்னா வயிற்று புண்ணெல்லாம் ஆறிடும். அதே மாதிரி நார்ச்சத்து அதிகமா இருக்கு. இப்ப மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் வெயில் காலத்துல நிறைய பேத்துக்கு இருக்கும். பாத்ரூம்ல போய் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் உட்காந்துட்டே வருவாங்க. அவங்க எல்லாம் தினமும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது இடப்பட்ட கேப்ல எல்லாம் இந்த வெள்ளரிக்காய் கட் பண்ணி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லப்பா, இந்த யூரின் போகும்போது ஒரு சிலருக்கு எரிச்சலா இருக்கும், அரிப்பா இருக்கும், இந்த வெயிலுக்கு அதுக்கும் கடுகடுன்னு இருக்கும். இந்த மாதிரி சிறுநீரக சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுமா இந்த வெள்ளரிக்காய்? அக்கா நான் எப்படி சொல்றேன்னு தெரியாம கூச்சப்பட்டு தாங்க நின்றுட்டு இருந்தேன். எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குக்கா. அப்ப நான் இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடுறேன்க்கா. தம்பி நீங்க சாப்பிடாதீங்க, உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க. அது மட்டும் இல்லப்பா, ஒரு சில பேருக்குலாம் வாய் துர்நாற்றம் ஏற்படும், அதை வந்து பேட் பிரத்ன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா, இந்த வெள்ளரிக்காய லைட்டா ஸ்லைஸா கட் பண்ணிட்டு அப்படியே வாயில வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடணும். அப்படி விட்டோம்னா வாயில இருக்க பாக்டீரியா எல்லாத்தையும் இந்த வெள்ளரிக்காய கொண்டுருப்பா. அப்புறம் இந்த வெயில் காலத்துல கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும், கண்ணெல்லாம் வீங்கி போயிடும், ஹீட்டுக்கு அந்த மாதிரி ஆயிரும். அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த வெள்ளரிக்காய கட் பண்ணி கண்ணு மேல வச்சீங்கன்னா போதும். கண்ணு எரிச்சல், கண்ணு வீக்கம் இதெல்லாமே சரியா போயிரும்பா. அதே மாதிரி இந்த வெள்ளரிக்காய்ல சிலிக்கா அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கு. இது என்ன பண்ணும்னா, ஒரு சில பேர்த்தோட ஸ்கின் எல்லாம் பார்த்தோம்னா ட்ரையா இருக்கும், இந்த ட்ரை எல்லாம் போக்கி நல்லா ஈரப்பதமா நல்லா பளபளப்பா வச்சுக்கும். அப்புறம் நம்ம ஹேருக்கு சல்ஃபர் கண்டென்ட் ரொம்ப முக்கியம், அதுதான் வந்துட்டு முடி நல்லா வளர வைக்கும், ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். அந்த சத்து இதுல இருக்குப்பா. இதை விட முக்கியமான விஷயம் பி விட்டமின்ஸ் எல்லாம் இது இருக்கு. அதனால உங்களை டயர்டாக்கமா உற்சாகமா வச்சுக்கோப்பா இந்த வெள்ளரிக்காய். நிறுத்துக்கா, இவ்வளவு நன்மை இருக்குன்னு சொல்றீங்களா, அப்புறம் எதுக்கு என்ன மட்டும் சாப்பிட கூடாதுன்னு சொல்றீங்க? தம்பி கோச்சுக்காதீங்க. இப்ப அதையே சொன்னா, ரத்தம் உறையறதுக்கு மாத்திரை எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, அவங்க இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடக்கூடாது. சைனஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடக்கூடாது. ஒரு சில பேத்துக்கு எல்லாம் வெள்ளரிக்காய் அலர்ஜியா இருக்கும், அவங்களும் இந்த வெள்ளரிக்காய் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரு சில பேர் நிறைய நாள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு போய் மாத்திரை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் டாக்டர் கிட்ட விசாரிச்சுதான் இந்த வெள்ளரிக்காய் எல்லாம் சாப்பிடணும்ப்பா. இப்ப நீ சொல்ற எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல, அப்புறம் எதுக்கு நீ சாப்பிட கூடாதுன்னு சொல்றீங்க? இப்ப நீங்க என்ன சாப்பிட்டு வந்தீங்க? இட்லி. எத்தனை? 10 கூட்டல் 2 12. இப்படி வயிறு முட்டை இட்லி சாப்பிட்டிருக்கீங்களே, இப்ப இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில பேத்துக்கு செரிமான சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வருமா. அதனாலதான் உங்க மேல இருக்க அக்கறை எல்லாம் சாப்பிட வேணாம்னு சொன்னேன். எப்பயுமே இந்த வெள்ளரிக்காய ஒரு சில பேர் சாப்பிடும் போதே வச்சு சாப்பிடுவாங்க. அப்ப சாப்பாடு கம்மியா இருக்கும், வெள்ளரிக்காய் கொஞ்சம் இருக்கும், அது ஈக்குவல் ஆயிரும். இப்ப நீங்க 12 இட்லி சாப்பிட்டிருக்கீங்க, இதுக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனைன்றனாலதான் சாப்பிட வேணாம்னு சொன்னேன். இனிமேல இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா நைட்டு சாப்பிடறாதீங்க. அதே மாதிரி வயிறு வந்து வயிறு உப்பசமா இருக்கும், அதாவது ஸ்டமக் ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த வெள்ளரிக்காய் எல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி சமயத்தையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம், காலையில சாப்பிடறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இது சாப்பிட்டதுக்கு அப்புறம், இந்த மாதிரி சமயத்துல அந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடச்ச, நான் கூட எனக்கு ஏதோ புதுசா நோய் வந்துருச்சோன்னு நினைச்சு பயந்துட்டேன்க்கா. இதுதான் விஷயமா? அப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் அப்புறமாவே இதை சாப்பிட்டுக்கிறேன். சரி சாப்பிட்டுக்கோங்க. இதுல இருக்க சத்தெல்லாம் கிடைக்கணும்னா நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டாதான் கிடைக்கும். அது எப்படி? அது வேற ஒண்ணும் இல்லப்பா. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இது தோல் கொஞ்சம் கசக்கும்னு சொல்லிட்டு தோலை அழகா சீவிட்டு வெள்ளரிக்காயை மட்டும் கட் பண்ணி சாப்பிடுறாங்க. அந்த மாதிரிலாம் சாப்பிடவே கூடாது. இதுல இருக்க குர்க்குபிட்டாசின், விட்டமின், மினரல்ஸ், நார்ச்சத்து, தண்ணி சத்து, இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும்னா தோலோட தான் சாப்பிடணும். இதை நீங்க வாங்கிட்டு போயிட்டு நல்லா கழுவி தோலோட அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா ஜூஸ் போட்டு குடிங்க, உங்களுக்கு முழுச்சத்தும் கிடைச்சிரும். ஏக்கா டேஸ்டாக்கா முக்கியம், சத்து தான்க்கா முக்கியம். நீங்க சொல்ற மாதிரி தோலோட சாப்பிடுறேன். நல்ல பையன். இந்த மாதிரிதான் அக்கா சொன்னது அப்படியே கேட்டுக்கணும். தம்பி நிறைய பேரு இந்த வெள்ளரிக்காயில பஸ்ஸுகள்ல பாத்துருப்பாங்க, கீத்து போட்டு விற்பாங்க. அது மாதிரி ரோட்ல நிறைய கடைகளை வச்சிருப்பாங்க, பாத்துட்டு வெள்ளரிக்காய் தானே அப்படின்னு சாதாரணமா நினைச்சிட்டு போவாங்க. ஆனா அதுல விஷயம் நிறைய இருக்குப்பா. அதே மாதிரி விலையும் ரொம்ப கம்மி, ஏகப்பட்ட சத்து இருக்கு இந்த வெள்ளரிக்காயில. இந்த வெயில் காலத்துல வர எல்லா பிரச்சனைக்கும் மருந்து இந்த வெள்ளரிக்காய் தான். அதனால பாத்துட்டு நீங்க வாட்டுக்கு போகாம நாலஞ்சு வாங்கி நீங்களும் உங்க குடும்பமா சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்ல.
இதெல்லாம் நான் வியாபாரத்துக்காக சொல்லலப்பா. உண்மையா திசை இருக்கு. ஏகோ உன்னைய பத்தி தெரியாதாக எனக்கு. வியாபாரத்துக்கு பேசுற ஆளா நீ? என்னோட நல்லதுக்கு தானே சொல்ற. சரிக்கா, நீ சொல்ற மாதிரி அப்புறமாக்கே நான் அந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல இது எல்லாத்துக்கும் எவ்வளவு கணக்கு போட்டு ஒரு பில்லை போடு. போட்டா போச்சு. ரெண்டு வெள்ளரிக்காய் சேர்த்து போடவா? ஓ மனசு போல போடுக்கா. வெள்ளரிக்காய் பிஞ்சு வெள்ளரிக்காய் என்ன பார்க்காம